ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி பத்தரையாச்சு, ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். உனக்கு பால் கொடுத்தியா? ரெடி. முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா? என்ன வாஜர? போகும்போது எங்க போறனு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க, எங்க வாஜர் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு, இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் வாத்தியாரா இருக்கும் பாரு. என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார். குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. சுத்தீலா? ஏமா என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க, வாடகைதானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறாருங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணே மாமா, இப்படி குந்து. இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு? வர்றமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான் சார். ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே சார். எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்டேன்? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்ல எப்படி, தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏ மாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேக்கலையா? கேக்குது. ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி, சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன்.
உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது? நானா வேண்டாண்ண? வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி குடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்கல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா? உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புண்ணு தின்னுமா. எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது? ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மணி, உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்குறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவனை இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர்ற டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும், கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம் மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க, நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறான். காலையில ஆறு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும். ஆறு மணிக்கு மேல, அதாவது 6 o'clock, குதிரை மேல உட்காரணும். ஓ, அது மாதிரி இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபா. இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ, உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன். என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானு நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. லட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன், நீ அங்கே இரு. தாயின் மணி கொடி பாரி தாருமா, தாயின். ஐயோ, தாய் என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சதுல இருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோட 1 மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியா போது வச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம்.
வேலையை கவனி பாத்தியார. டேய், நீ என்னையே வச்சிருக்க. வணக்கம் சார். எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். ம்ஹும், எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் கொஞ்சம் தாய் குழந்தைல. நேத்து பாத்தியார் சம்பள பண்ண கொண்டார சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும்னு தான். ஓ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி, நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்த பையன். அத்த பையனா? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ. வணக்கம் சார். மாமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய. ஓகே, பெரிய கயிறா கட்டிருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தனா கடத்திற்கு வந்தான ஆகணும். நான் யாரை நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒருத்தவங்க கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். வேற ஒண்ணு இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான். பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிறமொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவு கடிமை யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீயே இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஓசியில சேர்க்கிற மாச மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவே சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனால தான் இங்க டியூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது. ஜாக்கிரத சார். எவன்டாவே என்னப்பா போன் வந்து ஹலோ என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமை பால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஆட்சேபட இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார. சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒன்னு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டியூட்டர் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்.
நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே தம்பி, அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்த ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவார்சி. கெட் அவுட். மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்கா அதை நான் சொல்லுவீங்க? அவங்க உங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? நூறு. நூறா? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. ஐம்பது. ஐம்பதா? ஏன் வாங்கக்கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. இருபத்தஞ்சு. இருபத்தஞ்சா? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. பத்து. பத்தா? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் அஞ்சு. அஞ்சுங்களா? அஞ்சு. அஞ்சுங்கிறத பத்தாவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கைய காலமா இருக்கும், எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும். ஆறு வருஷம் ஆகுதுங்களே? ஆறு வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவே இருந்திருப்பான். வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட ஆறு பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த ஆறுல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது மூணு அது மூணுன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்ப ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பெங்களூர்ல கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு வேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாடையும் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன்னு என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. போனிய விடாத. ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு புனைய விடுறதுன்னு நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார் டிவி புதுசா வாங்கினீங்களா? புதுசா? ரிப்பேருங்க. ஏன் தவறி வரைக்கும் எழுந்திருச்சா? தவறி விழில. என் பொண்டாடி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டா. ஏன் சார், உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளங்கண்டல் பகுதியில பாடினாலும் அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி, ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவியில பாடுன? ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க நூறு பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு? ஏன்னா ரொம்ப நாள எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே,
நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்விய குறைஞ்சது 1000 பேத்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் சென்னை 7 கடல் தாண்டியா இருக்குது, 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பாக்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க. டேய், அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனமா பேசுறீங்க. நான் செத்து போயிருவேன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? டேய், இவன யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு, கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு, 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாவது பேசினா வாய தச்சுல வந்தாச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏண்ட அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிகையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னங்க, பத்திரிகை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், புளுவாடாது பச்சைடா முண்டா. ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்ச சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர்கள்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்களா? அண்ணா அமலம்பி புட்டா குமட்டி தலையா.